உலகம் முழுவதும் கொரோனா வைரஸுக்கு எதிராக தடுப்பூசிகளும் புழக்கத்துக்கு வந்திருக்கின்றன. இந்தியாவில் கோவாக்சினும் கோவிஷீல்டும் பொதுமக்களுக்கு செலுத்தப்படுகிறது. போதுமான தடுப்பூசிகள் இல்லாததால் முதற்கட்டமாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக 18 வயதிலிருந்து 45 வயதுக்குள் இருக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் அதைத் தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் என படிப்படியாக தடுப்பூசிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதேபோல ஸ்புட்னிக் வி ஃபைசர் உள்ளிட்ட தடுப்பூசிகளுக்கும் உலக சுகாதார நிறுவனம் அனுமதி அளித்திருக்கிறது. இந்த சூழலில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நிறுவனத்தில் பணிபுரிய அனுமதி என்ற நடைமுறையும் சில நாடுகள் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே விசா என்ற நடைமுறையும் உருவாகி இருக்கிறது. தடுப்பூசி போட்டுக்கொண்டதற்கான சான்றையும் பாஸ்போர்ட்டையும் தனித்தனியே சமர்ப்பித்து விசா வாங்கும் நடைமுறையில் இருக்கும் சிக்கலை கருத்தில் கொண்டு தடுப்பூசி சான்றிதழில் பாஸ்போர்ட் எண்ணையும் இணைக்கலாம் என்ற நடைமுறையை அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. வெளிநாடு செல்பவர்கள் விசா பெறுபவர்கள் என எல்லோருக்கும் இந்த புதிய நடைமுறை உபயோகமானதாக இருக்கும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. எப்படி தடுப்பூசி சான்றிதழில் பாஸ்போர்ட் எண்ணை இணைப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். முதலில் www.covin.gov.in எனும் இணையதளத்தில் உள்ளே நுழையவும். அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கும் ரெஜிஸ்டர் அல்லது சைன் இன் யுவர் செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதில் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்து கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் செய்யவும். உடனே உங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அதில் உள்ளிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதை கிளிக் செய்தவுடன் உங்களுடைய தடுப்பூசி குறித்த விவரங்களை உங்களால் பார்க்க முடியும். இதில் உங்கள் ஆதார் எண்ணும் என்ன தடுப்பூசி எத்தனை டோஸ் போட்டிருக்கிறீர்கள் என்கிற விவரங்களும் அடங்கியிருக்கும். அதில் வலது பக்கத்தில் ரைஸ் அண்ட் இஷ்யூ என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சர்டிபிகேட் கரெக்ஷன், மெர்ஜ் மல்டிபிள் டோஸ், ஆட் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். இதில் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது ஆட் பாஸ்போர்ட் டீடைல்ஸ். அதை கிளிக் செய்ததும் இரண்டு ஆப்ஷன்கள் வரும். முதலில் இருப்பது செலக்ட் மெம்பர் ஆப்ஷன். இதனை கிளிக் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் அதில் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். அடுத்ததாக என்டர் பெனிஃபிஷியரிஸ் பாஸ்போர்ட் நம்பர் என்கிற ஆப்ஷன் காண்பிக்கப்படும். அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை நீங்கள் டைப் செய்ய வேண்டும். டைப் செய்த பிறகு சப்மிட் ரெக்வஸ்டை கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்ததும் உங்களுடைய ரெக்வஸ்ட் அரசுக்கு சென்றுவிடும். அதன் பிறகு உங்களுடைய பாஸ்போர்ட் எண்ணானது உங்களுடைய வேக்சின் சான்றோடு இணைக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு கைபேசி வழியாக SMS நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் அதே போல www.covin.gov.in இணையதளத்திற்குள் சென்று உங்களுடைய வேக்சின் சர்டிபிகேட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதில் பாஸ்போர்ட் எண்ணும் சேர்ந்தே இருக்கும்.